ஸோ கைஸ், கோட் படத்தோட கேரளா ரைட்ஸ் பற்றி நம்மளுக்கு இப்போ ஒரு சூப்பரான நியூஸ் கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு, அதாவது கேரளா தளபதி ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, கேரளாவில் கோட் படத்தோட ரைட்ஸை பார்த்தோம்னா வாங்கியிருக்கிறது கோகுலம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவர் பார்த்தோம்னா லியோ படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதுக்கு முன்னாடி வாரிசு படத்துமே அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ தளபதியோட படங்கள் எது வந்தாலும் பார்த்தோம்னா இவர் அங்கே ரிலீஸ் பண்ணிடுவார், கிராண்ட் ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேரளா தளபதி ரசிகர்களுக்கும் இவருக்கும் பார்த்தோம்னா ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. லியோ படத்தை ஒரு ரைட்ஸ் வாங்குறதுக்காகவே பார்த்தோம்னா இந்த மாலை சால்வெல்லாம் அனுபவிச்சு பார்த்தோன்னே அவர் வந்து கௌரவப்படுத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா கோட் படத்தோட ரைட்ஸ் இவர் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியே வந்துருச்சு. கண்டிப்பாக கேரள தளபதி ஃபேன்ஸ்க்கு இன்னும் ஹாப்பியாக தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒன் மோர் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, கோட் படத்தை ஹையஸ்ட் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. லியோ படத்தை பார்த்தோம்னா லாஸ்ட்டாக நிறைய ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ பார்த்தோம்னா அதையும் தாண்டி வந்து கோட் படத்தை ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேரளாவுக்கு வேறு தளபதி போயிட்டு வந்தார். கேரளா பார்த்தோம்னா ஒரு 1 வீக்காக தளபதியோட கண்ட்ரோல் இருந்துச்சு, தளபதி ஃபேன்ஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் பார்த்தோம்னா இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி மிகப்பெரிய அளவில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தளபதியோட படங்கள் அங்கே நார்மலாக ரிலீஸ் ஆனாலே வேறு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த டைம் தளபதி கேரளாவுக்கு வேறு போயிட்டு வந்திருக்காரு, அதுவும் கோட் படத்துக்காக போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கோட் படத்தை கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறக்காக ஹையஸ்ட் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தோம்னா மூவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் படத்தோட மிக முக்கியமான ஒரு சீன் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தோம்னா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா கேரளாவில் கோட் படத்துக்கு இன்னும் அதிகமான வேல்யூ தான் இருக்க போகுது. அதனால் ஸ்க்ரீன்ஸும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் அவர் இறங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ டெஃபினட்டாக கேரளாவில் பார்த்தோம்னா டே 1 கலெக்ஷனே கோட் படத்துக்கு வேறு மாதிரி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கோட் படத்தை பற்றி நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஒரு அப்டேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.